கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. திருப்பலியின் முன்னரையாக நம்முடைய முன்னாள் பேராயர் சொல்லுகையில், கிறிஸ்தவனுக்கு இரு அழைப்புகள் உண்டு என்று சொன்னார். பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் அழைப்பு என்று சொன்னார். பிறப்பு என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்க நாம் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்கின்றோம். இறப்பு என்பது நாம் ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்க ஆண்டவரும் நம்மை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்கின்றார். ஆனால் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் குறிப்பிடுவது போல, பிறப்பு மனிதனுடைய துவக்கமும் அல்ல, இறப்பு மனிதனுடைய முடிவும் அல்ல. இதுதான் கிறிஸ்துவத்தின் ஒரு அடிப்படை தூண், இதுதான் ஒரு மாபெரும் உண்மை. இந்த அழிவுக்குரிய உடல் அழியாமையை அணிந்து கொள்ள வேண்டும், சாவுக்குரியது சாகாமையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் சொல்கிறார். இதற்கு முன் உதாரணமே கிறிஸ்து, துஞ்சினோரின் முதற்கனி அவரே. ஆகவே தான் சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று அதை பவுலடியார் கூறுவார். ஆகவே எதனுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய உலக வாழ்க்கையையும் குறிப்பாக கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையையும் வாழ்கின்ற பொழுது மட்டும்தான் விவிலியத்தினுடைய அடிப்படை ஆழமான உண்மைகள் நமக்கு புரியும், கிறிஸ்துவின் அடிப்படை ஆழமான உண்மைகள் நமக்கு புரியும். இதோ பிறப்பையும் இறப்பையும் ஒரு குறியீடாக வைத்துக்கொண்டு இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் கடவுளுடைய வார்த்தையின் அர்த்தங்களையோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றவற்றினுடைய அர்த்தங்களையோ தேடினால் அரைகுறையாகத்தான் நமக்கு கடவுளுடைய ஞானம் வெளிப்படும். ஒரு காட்சியிலே தேவத்தாயை பார்த்து ஒருவர் கேட்கின்றார், அம்மா நாங்கள் பிறப்பதற்கு முன்பாக எங்கு இருந்தோம்? நாம் இருந்தோம், ஆகவே நாங்கள் பிறப்பதற்கு முன்பாக எங்கு இருந்தோம்? தேவதாய் சொல்லுவார், நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக கடவுளுடைய சிந்தனையில் இருந்தீர்கள். ஆகவே பிறப்பதற்கு முன்பாகவே நான் கடவுளுடைய சிந்தனையில் இருந்தேன் என்றால் இறப்பு என்னை கட்டி போட முடியாது, என் வாழ்க்கையை கட்டி போட முடியாது. என் வாழ்வு என்பது இறப்பை விட மிஞ்சியது. இதோ இன்னொரு வாயில் வழியாக ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய கிறிஸ்தவத்தில் மறித்த ஒருவரை நல்லடக்கம் செய்கின்றபடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். வாழ்வு மாறுபடுகிறதே என்று அழிக்கப்படுவதில்லை. இதோ காலையிலே நான் என்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு என்னுடைய அலுவலகத்திற்கு போகின்ற பொழுது என்னுடைய வாழ்வு மாறுபடுகிறது. நான் எந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறேனோ அந்த அலுவலகத்தினுடைய எந்த ஒரு பதவியில் இருக்கிறேனோ அந்த பதவியில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். மாலையிலே நான் வீடு திரும்புகின்ற பொழுது இன்னொரு பொறுப்பு, ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு பெற்றோர், ஒரு பிள்ளை என்கின்ற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்படுகிறதே தவிர என்னுடைய வாழ்வு அழிக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் மாறுபடுகின்றனவே என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த உண்மையை நாம் என்றைக்கு ஆழமாக உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ கற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுது அன்பு செய்வது சுலபமாக இருக்கும், மன்னிப்பது சுலபமாக இருக்கும், தாட்சியோடு இருப்பது சுலபமாக இருக்கும், விட்டுக் கொடுப்பது சுலபமாக இருக்கும். எதெல்லாம் கடினமாக பாரமாக நம்முடைய வாழ்க்கையில் தோன்றுகின்றோ அது இன்னும் ஒரு நீடிய பார்வையிலே நான் பிறப்பதற்கு முன்பாகவே இருந்து இறந்த பிறகும் வாழ்வேன், இந்த இடைப்பட்ட காலத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி செல்வதற்கு கடவுளுடைய துணையோடு நான் வாழ்வேன் என்கின்ற விசுவாசத்தை நான் பற்றி கொள்கின்ற பொழுது வாழ்வின் எல்லா நிலைகளும் நமக்கு தெள்ளத் தெளிவாக மாறுபட்டு நிற்கின்றன. பிறப்பையும் இறப்பையும் வைத்துக் கொண்டு வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்வும்
பிறப்பதற்கு முன்பாகவே நான் கடவுளுடைய சிந்தனையில் இருந்தேன், இறந்த பிறகும் நான் வாழ்வேன் என்று ஒரு மைய உண்மையோடு வாழ்கின்ற ஒருவனுடைய அல்லது ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் வெகு வித்தியாசமாக இருக்கும். பாரதூர வித்தியாசங்கள் ஏற்படும். ஏனென்றால் பிறப்பையும் இறப்பையும் மையப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் கூறுகின்ற பல வார்த்தைகளுக்கு அர்த்தமே புரியாது. இன்னும் சொல்லப்போனால் அது வெறும் பைத்தியக்கார்த்தனமாக தெரியும். நேற்று நாம் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 2 வசனங்களை நாம் நேற்று 2 வாசகமாக ஞாயிற்றுக்கிழமை படித்தோம். அதிலே அவர் சொல்லுவார், இதோ மடமை என்று சொல்லுவதை இதோ கடவுள் தெரிந்து கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு, இதோ நாங்கள் சிலுவையில் அறைகின்ற கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று சொல்லி, இது இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஒரு தரப்பட்ட ஞானம் வேண்டும். 13-14 வசனத்திலே சொல்லுவார், இது எல்லோருக்கும் புரியாது. பல பேருக்கு இது மடமையாக இருக்கும், கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் என்றோ, அல்லது இதோ இந்த ஆழப்பட்ட உண்மைகள் பிறப்புக்கு முன்பும் இறப்பிற்கு பின்பும் வாழ்வு இருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த ஆழப்பட்ட உண்மைகள் பலருக்கு தெரியாது, புரியாது. சொன்னாலும் அவர்களுக்கு விளங்காது. ஏன்? அதை ஒரு பொய் என்றோ மடமை என்றோ தான் நினைப்பார்கள் என்று தெல்ல தெளிவாக 13-14 வசனங்களிலே பவுலடியார் சொல்லுவார். ஆகவே இன்றைக்கு இதோ நம்முடைய அருட்தந்தை சார்ஸ் குமார் அவருடைய தாயார் 88 வரை இதோ பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும், அவர் பிறப்பதற்கு முன்பாகவும் வாழ்வு இருந்தது, இறந்த பிறகும் வாழ்வு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் வாழ்ந்ததினால்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் குறிப்பாக யோபா நற்செய்தி 11:25 வசனத்திலே ஆண்டவரே சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை அவர் நிச்சயம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்று சொல்ல முடியும். உயிர்ப்பும் உயிரும் நானே, கிறிஸ்துவே உயிர்ப்பும் உயிரும், என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். இன்றைக்கு அவர்கள் இறந்திருக்கிறார்கள், ஆனால் இறப்பை கிறிஸ்து வெற்றி கொண்டிருக்கின்றார் என்றால், இதோ கிறிஸ்துவை விசுவாசித்த இதோ அருட்தந்தையினுடைய தாயாரும் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்கையில் என்னில் விசுவாசிப்பவனோ ஒரு பொழுதும் சாகான். சாவு என்பது இதோ ஒரு பொருட்டாகவே கிறிஸ்து கருதவில்லை, ஏனில் உயிர் வாழ்கையில் அவரை விசுவாசித்த விசுவாசிகள் இதோ இங்கே நம் மத்தியிலே இருக்கிறார்கள், இதோ நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், விசுவாசித்தவர் இருக்கிறார். ஆகவே உயிர் வாழ்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் ஒரு பொழுதும் சாகான். சாகான் என்றால் இறப்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது. பவுலடியார் சொல்லுவார், இதுவும் ஒரு நாள் வெற்றி கொள்ளப்படும். ஆனால் இந்த இறப்பு ஒரு பெரிய இழப்பு இல்லை, இது ஒரு பெரிய பயமுறுத்துகின்ற அச்சுறுத்துகின்ற ஒன்று இல்லை. ஒரு கதவு வழியாக இன்றைக்கு நான் வெளியே சென்று பல இடங்களுக்கு சுற்றி திறந்து வேறொரு கதவு வழியாக என் வீட்டிற்கு செல்வது போல, இறப்பு என்னும் கதவு வழியாக நான் வேறொரு நிலைக்கு சென்று விட்டேன். ஆகவே ஒரு நாளைக்கு நான் 10 வாயில்கள் வழியாக நுழைந்து சென்றாலும் என்னுடைய வாழ்வு இட் இஸ் நாட் டெர்மினேட்டட், என் வாழ்வு துண்டுபடுவதில்லை, மாறுபடுகிறது என்பது போல இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கின்ற இந்த உன்னதமான உண்மையை நான் அடிப்படையாக வாழ்கின்ற பொழுது வாழ்வினுடைய கண்ணோட்டம் வேறாகி இருக்கிறது, வாழ்வை பார்க்கின்ற விதம் வேறாகி இருக்கிறது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற விதம், ஒருவர் ஒருவரோடு வாழுகின்ற விதம், உறவு கொள்கின்ற விதம், ஒருவரோடு ஒருவர் பழகுகின்ற விதம், இந்த பூமியிலே கடவுளுக்கு உரியவற்றை நாம் அறிந்து தெரிந்து வாழுகின்ற விதம் வித்தியாசப்படுகின்றது. ஆகவே இன்றைக்கு நான் பலமுறை அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கின்றேன். 6 முதல் நாங்கள் தோழர்களாக நண்பர்களாக இருந்திருக்கின்றோம். இங்கே இருக்கிற பல குருக்கள் ஆகிய ஒரு அருமையான குருவை இதோ இந்த மறை மாவட்டத்துக்கு பெற்றுக் கொடுத்தார். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்று சொல்வது போல, தாயை விட பிள்ளையை நாங்கள் அதிகம் அறிந்ததினால் நாங்கள் தாயையும் மெச்சிக்கொள்கின்றோம். எனக்கு சார்ஸ் குமாரை பற்றி பேசுகின்ற பொழுது பலவற்றை சொல்ல முடியும். ஒரே ஒன்று மட்டும் என் மனதிலே ஆணி அடைத்தால் போட அவரை பற்றி எனக்கு ஞாபகம் வரும். இதோ இயேசு நத்தனியில் வருவதை பார்த்து சொல்கிறார், இதோ இவன் கள்ளம் கபடமற்ற இஸ்ராயலின். சார்ஸ் குமாரை பார்க்கின்ற பொழுது எனக்கு என்றால் அவருக்கு எனக்கு 6 தோழர் என்று சொன்னது போல எனக்கு இந்த ஒரு பைபிள் வசனம்தான். சார்ஸ் குமாரை அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் பார்க்கின்ற பொழுது இயேசு நத்தனியலை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அதிகமாக நேரம் வரும், அதிகமாக ஞாபகம் வரும். இதோ கள்ளம் கபடமற்ற இஸ்ராயல். அவருக்கு வெறுக்க தெரியாது, படி வாங்க தெரியாது, ஒருவரை மட்டம் தட்ட அவருடைய அவருடைய வாழ்க்கையிலே அது அவனுடைய எண்ணத்திலோ உள்ளத்திலோ அவனுடைய சரித்திரத்திலே அவருடைய சரித்திரத்திலேயே அது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்மகவை குருவாக கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த தாய் எப்படி ஒரு வாழ்க்கையை விசுவாச வாழ்க்கையை
இதோ பிறப்புக்கு முன்னும் நான் கடவுளோடு இருந்தேன், வாழுகின்ற பொழுதும் பிறந்த பின்னும் நான் இறக்கின்ற வரையிலும் கடவுளோடு இருப்பேன். ஏனென்றால் இறந்த பின்னும் நான் இருந்து கடவுளோடு இருப்பேன் என்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்தாலொழிய இப்படிப்பட்ட ஒரு கனியை இந்த கிறிஸ்தவத்திற்கும் மறை மாவட்டத்திற்கும் கொடுக்க முடியாது. ஆகவே அவருடைய பிரிவில் துயிரிடும் ஒவ்வொருவருக்காகவும் ஆறுதல் சொல்லி ஆண்டவரிடம் ஜெபித்து அவர்களை தேற்றிக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கும் இவ்வேளையிலே ஒரு தாய் என்கின்ற இழப்பு எல்லோருக்குமே பெரிய இழப்பு, அதிலும் குறிப்பாக ஒரு குருவுக்கு மிக 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 பெரிய இழப்பு. பல நேரங்களில் என்னுடைய தாயை நான் 2009 இழந்தேன். ஏறக்குரிய 3 வருடம் எவ்வளவுதான் நாம் பிரசங்கம் வைத்தாலும் திடமாக இருந்தாலும் விசுவாசத்தோடு இருந்தாலும் பிள்ளை தாய் என்கின்ற உறவு இருப்பதினால் ஒவ்வொரு நாளும் இரவு அழுது கொண்டிருப்பேன். இன்றைக்கும் அதே ஒரு மனநிலை நிச்சயம் சார்ல்ஸ் குமார் அவர்களுக்கு இருக்கும். ஒரு தாயை இழந்து வாடுகின்ற அவருக்கு நம்முடைய ஜெபத்தாலும் அன்பாலும் நம்முடைய உறவாலும் ஒற்றுமையாலும் நம்முடைய அரவணைப்பாலும் ஆறுதலும் குடும்பத்திற்கும் அதே நாம் கொடுப்போம். இறைவன் இவருக்கு நித்திய இலைப்பாற்றி அளிப்பாராக, குடும்பத்திற்கு ஆறுதலும் தேற்றுதலும் தருவாராக. அருட்தந்தை சார்ல்ஸ் குமாருக்கு குறிப்பாக தேவனை இன்னும் அதிகமாக அவர் பக்கத்தில் நெருக்கத்தில் வந்து தாயாகி இருந்து அவரை அரவணைத்துக் கொள்வாராக. ஆமென். கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.